அஸ்வின், கரியர் கைடன்ஸ் எக்ஸ்பர்ட். AICTE, அதாவது ஆல் இண்டியா கவுன்சில் ஃபார் டெக்னிக்கல் எஜுகேஷன், ஹேஸ் ரிலீஸ்ட் இட்ஸ் ஹேண்ட்புக், அப்ரூவல் ப்ராசஸ் ஹேண்ட்புக் ஃபார் 2021-2022. இந்த வருஷம் எல்லாருக்கு மத்தியிலையும், அதுவும் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் ஒரு பேசும் பொருளாக மாறியிருக்கிறது என்னென்னா, ஃபிசிக்ஸ் அண்ட் மேத்தமேட்டிக்ஸ் வந்து நாட் மேண்டட்டரி ஃபார் என்ஜினியரிங் அட்மிஷன்ஸ் அப்படின்னு சொன்னது வந்து எல்லாருக்கு மத்தியிலையும் ஒரு பெரிய குழப்பத்தையும் ஒரு பெரிய ஆச்சரியத்தையும் உருவாக்கியிருக்கு. போன வருஷமே சொல்லிட்டாங்க கெமிஸ்ட்ரி அப்படிங்கிறது வந்து மேண்டட்ரி இல்லை, ஃபிசிக்ஸ் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் இருந்தால் போதுமானதுன்னு போன வருஷம் அப்ரூவல் ப்ராசஸ் ஹேண்ட்புக்கில் இருந்தது. அதாவது 2020-21 அப்ரூவல் ஹேண்ட்புக்கில் வந்து அப்போவே சொல்லிட்டாங்க கெமிஸ்ட்ரி வந்து நாட் மேண்டட்டரின்னு சொல்லிட்டாங்க. இப்போ என்ன சொல்லிட்டாங்கன்னா ஃபிசிக்ஸ் அண்ட் மேத்தமெட்டிக்ஸும் நாட் மேண்டட்டரி அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் இம்மீடியட்டாக ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் என்ன கேள்வினா, சார் மேத்தமெட்டிக்ஸ் தேவையில்லை ஃபிசிக்ஸ் தேவையில்லைன்னா அப்போது இந்த வருஷம் அட்மிஷன் வந்து யார் வேணாலும் சேர்ந்துக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. அப்படி கிடையாது. என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா ஒரு குறிப்பிட்ட சப்ஜெக்ட்ஸை கொடுத்துருக்குறாங்க. இந்த சப்ஜெக்ட்ஸில் வந்து நீங்கள் ஏதோ ஒரு மூணு சப்ஜெக்ட்ஸ் நீங்கள் படித்திருந்தால் போதுமானது, நீங்கள் என்ஜினியரிங் போய்க்கலான்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போது மேத்தமெட்டிக்ஸ் அப்படிங்கிறது வந்து என்ஜினியரிங்க்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ ஃபிசிக்ஸ் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் இல்லாமல் வந்து ஒரு என்ஜினியரிங் எஜுகேஷன் அப்படிங்கிறது கனவுல கூட நினச்சி பார்க்க முடியாத ஒரு விஷயம்தான். பட் இருந்தாலும் AICTE என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா ஃபிசிக்ஸ் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் வந்து கம்பல்சரி கிடையாது, அவங்க உள்ளே வந்ததுக்கப்புறம் ஒரு பிரிட்ஜ் கோர்ஸ் மாதிரி வச்சு மேத்தமெட்டிக்ஸ் அண்டு ஃபிசிக்ஸை வந்து டீச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஸ்டூடெண்ட்ஸை உள்ளே எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஜென்ரலாகவே வந்து இந்த பிரிட்ஜ் கோர்ஸ் அப்படிங்கிறது மினிமம் 6-8 மந்த்ஸ் நடத்தினா தான் அந்த என்ஜினியரிங்க்கான பேசிக் மேத்தமெட்டிக்ஸ், அல்ஜிப்ரா, ட்ரிக்னோமெட்ரி, கால்குலஸ் இதெல்லாம் உங்களுக்கு தெரிய வரும். அப்போது அந்த 8 மாதங்கள் வந்து அப்போது என்ஜினியரிங் எஜுகேஷனை வந்து 4 வருடத்திற்கு பதிலாக 5 வருடங்கள் என்று மாற்றினால் இது சாத்தியமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக பார்க்கப்படுது. எந்த குரூப் படித்தவங்க வேணாலும் வந்து என்ஜினியரிங் படிச்சுக்கலான்னு சொன்னால் என்ஜினியரிங்க்கு மெயினாக தேவைப்படக்கூடிய ஃபிசிக்ஸ் அண்ட் மேத்தமெட்டிக்ஸோ 1 வருஷம் சொல்லி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஃபாலோட் பை தட் 4 இயர்ஸ் படித்தா இட் வுட் பி வெரி வெரி ஓகே. பட் அதை பண்ண முடியுமா, அதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கானா, இல்லை. ரிசர்ச் பேஸ்டில் வந்து நம்மளோட எஜுகேஷன் இல்லை, நம்மளோட எஜுகேஷன் எல்லாமே இன்னுமே வந்து மெகப் ஓரியன்டாக தான் இருக்குது. ஈவன் வந்து பார்த்திங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி சிலபஸில் 10 வருஷத்துக்கு முன்னாடி 15 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம என்ன படித்தோமோ அதே தான் இப்போவும் கொண்டுட்டு போயிட்டுருக்கிறாங்க. நிறைய டெக்னிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் வந்துருச்சு. ஒவ்வொரு இப்போ சிவில் இன்ஜினியரிங் அதில் டெக்னிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் இருக்குது, மெக்கானிக்கல்னால் மெக்கானிக்கல் டெக்னிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் இருக்குது. பட் ஆனால் இன்றைக்குமே பழங்காலத்தில் அதாவது 10-15 வருஷத்துக்கு முன்னாடி என்ன சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் படித்தோமோ அது இன்றைக்கு இருக்குது. அப்போது எந்த ஒரு சப்ஜெக்ட் அண்ட் சிலபஸ் அப்டேஷன் இல்லாமல் நம்மளோட எஜுகேஷன் அதுவும் மெயினாக வந்து தமிழ்நாட்டில் போயிட்டுருக்கக்கூடிய இந்த சூழலில் இப்படி ஃபிசிக்ஸ் அண்ட் மேத்தமேட்டிக்ஸ் வந்து கம்பல்சரி வந்து இல்லை அப்படின்னு சொன்னால் இட் இஸ் ஹவவர் வந்து பார்த்திங்கன்னா எஜுகேஷனை கொஞ்சம் கீழே கொண்டுட்டு போகிறதுக்கான வாய்ப்புகளை தான் பார்க்குது. பட் இதில் மாணவர்களுக்குள்ள குழப்பங்கள் என்ன தெரியுமா, அப்போ ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி இல்லைன்னா நாங்கள் காமர்ஸ் படிக்கிற மாணவர்களும் இந்த வருஷம் என்ஜினியரிங் சேர்ந்துக்கலாமான்னு அடுத்து கேள்வி வைக்கிறாங்க. அப்படி முடியாது. ஏன்னா அவங்க கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த சப்ஜெக்டில் ஏனோ 3 சப்ஜெக்ட் நீங்கள் படித்தா போதும்னு சொல்கிறாங்க. என்னென்ன சப்ஜெக்ட்னு இப்போ பார்க்கலாம். ஃபிசிக்ஸ், மேத்தமேட்டிக்ஸ், கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், எலக்ட்ரானிக் சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, பயாலஜி, இன்ஃபர்மேட்டிக்ஸ் ப்ராக்டிசஸ், பயோடெக்னாலஜி, டெக்னிக்கல் வொக்கேஷனல் சப்ஜெக்ட், அக்ரிகல்ச்சர், என்ஜினியரிங் கிராஃபிக்ஸ், பிஸ்னஸ் ஸ்டடீஸ் ஆர் ஆண்டர்பிரினர்ஷிப். இத்தனை சப்ஜெக்டில் வந்து ஏதோ 3 சப்ஜெக்ட் படிச்சிருந்தா போதும். இப்போ நீங்கள் காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்துக்கோங்களேன், அவங்க பிஸ்னஸ் ஸ்டடீஸ் படிச்சிருப்பாங்க, ஆனால் மேபி கம்ப்யூட்டர் சயின்ஸ் கூட படிச்சிருப்பாங்க. 3வது சப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற எந்த சப்ஜெக்ட்டுமே அவங்க படிச்சிருக்க மாட்டாங்க. அதே மாதிரி இதே நீங்கள் ஹியூமனிட்டிஸ் எடுத்துக்கோங்க, ஹிஸ்ட்ரி குரூப் எடுத்து படித்த மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதில் மேபி பிஸ்னஸ் ஸ்டடீஸ் இவங்க இதில் படிச்சிருக்கலாம், மேபி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்கலாம், அப்பார்ட் ஃப்ரம் தட் எந்த ஒரு சப்ஜெக்ட்டுமே படிச்சிருக்க மாட்டாங்க. அப்போது ஆட்டோமேட்டிக்காக காமர்ஸ் படித்தவங்களும் ஹியூமனிட்டிஸ் படித்தவங்களும் உள்ளுக்குள்ளே வர முடியாது, இவங்க கொடுத்துருக்கக்கூடிய any 3 சப்ஜெக்ட்ஸில் எடுத்து போனாலுமே. ரைட் சார். அப்போது சயின்ஸ் குரூப் படித்த மாணவர்கள் யாருக்கு ஒரு பிளஸ் பாயிண்ட் அப்படின்னா, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்ஸ், பயாலஜி, சில பேர் வந்து எனக்கு மேத்தமெட்டிக்ஸ் பிடிக்காது, எனக்கு மேத்தமெட்டிக்ஸ் வராது அப்படிங்கிறதுக்காக மேத்தமெட்டிக்ஸை விட்டுட்டு பியூர் சயின்ஸ் எடுத்திருப்பாங்க, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி எடுத்து படிச்சிருப்பாங்க. அந்த மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பயாலஜி ரிலேட்டடாக படிக்கக்கூடிய கோர்சஸுக்கு யூ மே கெட் அட்மிஷன், லைக் பயோடெக்னாலஜி, பயோமெடிக்கல் அல்லது பயோடெக்னாலஜி எய்டட் வித் ஜெனட்டிக் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி சில பிரைவேட் டீம்டு டிபி யூனிவர்சிட்டிஸில் அதை கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. பட் என்னென்னா
ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி படித்தா பயோடெக்னாலஜியில் மாதிரி இருக்கக்கூடிய கோர்ஸுக்கு தான் நீங்கள் போக முடியுமே தவிர, ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி படிச்சுட்டு கம்ப்யூட்டர் சயின்ஸ் மாதிரி இருக்கக்கூடிய கோர்ஸுக்கு ஆல்ரெடி உங்களால் அட்மிஷன்ஸ் வாங்க முடியாத ஒரு சூழல் தான் இருக்குது. அப்போது இங்கே இருக்கக்கூடிய சப்ஜெக்டில் ஜென்ரலாகவே அவங்க இந்த மூணு சப்ஜெக்ட் எது வேணாலும் படிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, ஜென்ரலாகவே ஃபஸ்ட் குரூப் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும் செகண்ட் குரூப் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும் அவங்க ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேத்தமெட்டிக்ஸை கம்பல்சரியாக படிச்சிருப்பாங்க. ஃபோர்த்து சப்ஜெக்டாக பயாலஜி படிச்சிருப்பாங்க, அப்படி இல்லைன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருப்பாங்க, அவ்வளோதான். அப்போது இந்த வருஷம் தயவு செய்து மாணவர்கள் எந்த குழப்பமும் அடைய வேண்டியதில்லை. லாஸ்ட் இயர் வந்து கெமிஸ்ட்ரி வந்து நாட் மேண்டட்டரின்னு சொன்னதுனால இம்மிடியேட்டாக கெமிஸ்ட்ரி மார்க் எடுக்க மாட்டாங்களா? அப்போ எங்களோட கால்குலேஷன் ஆஃப் கட் ஆஃபில் டிஎன்இயை பொறுத்த வரைக்கும் கட் ஆஃப் கால்குலேஷன் கெமிஸ்ட்ரி வராதான்னு நிறைய கேள்விகள் வந்தது. ஏஐசிடி சொல்கிறத சொன்னாங்க, ஆனால் யாருமே அதை கண்டுக்கவே இல்லை. ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேத்தமேட்டிக்ஸ் அப்படிங்கிறது வந்து என்ஜினியரிங் படிப்பதற்கான மேஜர் சப்ஜெக்டாக இன்றைக்கும் பார்க்கப்படுது. இந்த வருஷம் அட்மிஷன் ப்ராசஸும் கட்டாயமாக ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேத்தமேட்டிக்ஸ் அடிப்படையில் தான் போக போகுது. அதனால் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் 2021 பாஸ்ட் அவுட் ஆஃப் 12th ஸ்டாண்டர்ட், நெவர் எவர் ஒரி அபவுட் எனி திங். உங்களையே இது மூலமாக எந்த குழப்பத்துக்கும் ஆளாகாமல் பார்த்துக்கோங்க. இதில் எந்த குழப்பமும் இல்லை. கட்டாயமாக இந்த வருஷமும் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேத்தமேட்டிக்ஸை மட்டும் வச்சுக்கிட்டு தான் உங்களுக்கு என்ஜினியரிங் அட்மிஷன்ஸ் கொடுக்க போகிறாங்க. ஏஐசிடி சொல்கிறத சொல்லட்டும், நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சியாக இருக்கட்டும் அல்லது ஐஐடி என்ஐடிஸ் IIITs இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஜேஇ கண்டக்ட் பண்ணுறாங்க. போன வருஷமே கெமிஸ்ட்ரி நாட் மேண்டட்டரின்னு சொல்லிட்டாங்க. அப்போ கெமிஸ்ட்ரிக்கு பதிலாக வேறு ஆப்ஷன் கொடுத்துருக்கணும் இல்லையா ஸ்டூடெண்ட்ஸுக்கு எழுத சொல்லி? கொடுக்கல. அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க, ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேத்தமெட்டிக்ஸ் தான் பரிச்சு வைக்கிறாங்க, அதுதான் இப்போவும் நடைமுறையில் இருக்குது. அதுவும் இல்லாமல் ஐஐடியில் சேர்றதுக்கு எலிஜிபிலிட்டியே வந்து நீங்கள் கட்டாயமாக 12th ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேத்தமெட்டிக்ஸ் படிச்சிருக்கணும் அப்படிங்கிறது தான். அதனால் இந்த அறிவிப்பினால் எந்த ஒரு குழப்பமும் இருக்காது, எந்த ஒரு குழப்பத்துக்கு நீங்கள் ஆளாகவும் வேண்டாம். கட்டாயமாக இந்த வருஷமும் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேத்தமேட்டிக்ஸை வச்சுக்கிட்டு தான் உங்களுக்கு என்ஜினியரிங் அட்மிஷன்ஸ் கொடுப்பாங்க. காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் கட்டாயமாக நீங்கள் உள்ளே வர முடியாது. ஹியூமனிட்டிஸ் படிச்சுட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸும் நீங்கள் உள்ளே வர முடியாது. பியூர் சயின்ஸ் படிச்சுட்டு இருக்க மாணவர்கள் வேணும்னா பயோடெக்னாலஜிங்கிற மாதிரி சப்ஜெக்ட்டுக்கு ஏதாச்சும் ஒரு ப்ரைவேட் டீம்டு டிபி யூனிவர்சிட்டிஸில் போய் ஜாயின் பண்ண முடியும், அதுவும் அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ளே வர முடியாது. அதனால் இந்த வருஷமும் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேத்தமெட்டிக்ஸை வச்சுக்கிட்டு தான் உங்களுக்கு இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ் நடைபெறும். எந்த குழப்பமும் இல்லாமல் நல்லா படிங்க, நல்ல மார்க் இந்த மூணு சப்ஜெக்ட்லேயும் வாங்குங்க. ஸோ தட் யூ வில் கெட் வண்டர்ஃபுல் காலேஜஸ் ஃபார் யுவர் அண்டர் கிராஜுவேஷன். ஃபைன், ஸ்டே டியூன்ட் வித் அவர் சேனல். லெட் அஸ் கம் வித் வண்டர்ஃபுல் வீடியோஸ் வெரி சூன். அண்டில் தென், இட்ஸ் பை ஃப்ரம் அஸ்வின்.